ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், காம்படிட்டிவ் எக்ஸாம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கோடிங் அண்ட் டீகோடிங் சம்மந்தமான கணக்குகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே நிறைய டைப்ஸ், நிறைய விதமான கணக்குகளை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு டைப் ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு சில கணக்குகளை இந்த மாதிரி வகையில் பிரிச்சுருக்குறோம். அதில் எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் எப்படி இருக்கும் கணக்கெல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, மெசேஜ் வேர்ட் கோடிங் ஆர் சென்டென்ஸ் கோடிங்கில் இருக்கும். மெசேஜ் எப்படி இருக்கும், சரியா? ஒரு இப்போ நீங்கள் கணக்கை பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் கணக்கை நம்ம போட்டாவே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் இது எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த கணக்கை, ஃபஸ்ட்டு கணக்கை போடலாம். எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். கணக்கு படிச்சுக்கலாம். இன் எ கோட் லாங்குவேஜ் பேட் நக் டிம் மீன்ஸ் Goa is green. Nak ha sat means green and pink. Hatam pat means mango is pink. What is the code of is in that language? இப்போ நமக்கு நல்லாவே புரியுது. இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு பார்ப்போம். இங்கே ஏபிசிடின்னு நாலு ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் எது அப்படின்னு பார்ப்போம். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட் நக் டிம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கோவா இஸ் க்ரீன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நக் ஹா சாட் அப்படிங்கிறது க்ரீன் அண்ட் பிங்க்குன்னு அர்த்தம், சரியா? அடுத்தது பாருங்கள், ஹாட்டம் பேட் மீன்ஸ் மேங்கோ இஸ் பிங்க்கு, சரிங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. இதிலேருந்து நமக்கு இஸ்ஸுனா அதுக்கு என்ன கோடிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்ப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறது. ரொம்ப ஈஸியான கணக்கு இதெல்லாம். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா, செக் அவுட் பண்ணோன்னா இதுக்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆன்சர் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஆன்சரில் ஃபஸ்ட்டு நம்ம இதை உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக எழுதிக்கிறேன். இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர்லேயே நம்ம வச்சு போட்டுடலாம். பேட் நக் டிம் அப்படின்னு போடுவோம். இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கோவா இஸ் green, Goa is green, சரியா? அடுத்தது நக் ஹா சாட் அப்படின்னா green and pinkன்னு அர்த்தம். green and pink. அடுத்தது ஹாட்டம் பேட், ஹா டம் பேட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, மேங்கோ இஸ் பிங்க்கு. இந்த ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லையும் பாருங்கள், க்ரீன் க்ரீன் இருக்குது, நக் நக்குன்னு இருக்கு இல்லையா? அப்போது நக்குங்கிறது க்ரீன் அர்த்தம். அந்தது இதுக்கு செகண்டுக்கும் தேர்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது க்ரீன் அண்ட் பிங்க், மேங்கோ இஸ் பிங்க்குன்னு இருக்குது. அப்போ பிங்க் பிங்க் ரெண்டும் ஒன்றா வருது இதில். அப்போது நம்ம பிங்க் இருக்குது, இங்கேயும் பிங்க் இருக்குது இல்லையா? அப்போ இதில் என்ன இருக்குது, ஹா சாட் ஹா டம் பாட். இதுலேயும் இங்கே ஹாங்கிறதும் இங்கே ஹாங்கிறதும் சேமாக இருக்குது. அப்போ ஹா இஸ் ஈக்குவல் என்ன சொல்லுது, ஹானா பிங்க்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் பார்ப்போம். தேர்டில் பார்த்திங்கன்னா, கோவா இஸ் க்ரீன், இங்கேயும் இஸ் வந்திருக்குது, இதுலேயும் இஸ் வந்திருக்குது. அப்போது இதில் பேட் இருக்குது, இங்கேயும் பேட் இருக்குது, சரியா? அப்போது இஸ்ஸுங்கிறது பேட்டு தான் நமக்கு என்னது இஸ். அவங்க கேட்ட கேள்வி, வாட் இஸ் த கோட் ஆஃப் இஸ் இன் தட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பேட்டுங்கிறது ஃபஸ்ட்டு, இது தான் ஆன்சர், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். இன் எ சர்டைன் லாங்குவேஜ் ஒயிட் இஸ் கால்ட் ரெட், ரெட் இஸ் கால்ட் ப்ளூ, ப்ளூ இஸ் கால்ட் க்ரீன், க்ரீன் இஸ் கால்ட் வயலட், தென் வாட் இஸ் த கலர் ஆஃப் ஹியூமன் பிளட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆன்சர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க இடத்துல நம்ம எழுதிப்போம். ஒயிட்டுங்கிறத என்னன்னு சொல்கிறாங்க, ஒயிட்டு
ரெட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெட்டை வந்து ப்ளூன்னு சொல்கிறாங்க. தென் ப்ளூ, ப்ளூ என்னன்னு சொல்கிறாங்கன்னா க்ரீன்னு சொல்கிறாங்க. க்ரீன் என்னன்னு சொல்கிறாங்க, வயலட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஹியூமன் பிளட்டை வந்து நம்ம என்ன கலரில் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இங்கே ரெட்டு, ஹியூமன் பிளட்டு வந்து ரெட்டு, ரெட்டு தான் ப்ளூன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இருக்கிற ப்ளூ தான் இது நமக்கு சரியான ஆன்சர், ப்ளூ. இங்கே வந்து நமக்கு இந்த ப்ளூ இது தான் ஆன்சர், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம் பார்ப்போம். இன் எ சர்டைன் கோட் பட் சட் நட் மீன்ஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், கட் ரட் நட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். வாட்ஸ் த கோட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸு அப்படிங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கோடு வச்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது இது வந்து இது, அடுத்தது கட் ரெட் நட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இது எழுதிக்கலாம். பரீட்சையெல்லாம் இப்படி எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. பட் சட் நட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ்னு அர்த்தம். சரியா? அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, கட் ரட் நட், கட் ரட் நட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட், சரி ஓகே. இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ சேமாக இருக்கிற வேர்ட்ஸ் தான் அப்படின்னா, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதில் காமனாக என்ன இருக்குது, பட் சட் நட் கட் ரட் நட், இங்கே நட்டு தான் நமக்கு காமனாக இருக்குது. அப்போ நட்டுங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. இப்போது நட்டுங்கிறது தான் ஆன்சர், சரியா? இப்போ நெக்ஸ்ட் போடலாமா? இப்போது ஃபோர்த்து அந்த கணக்கை பார்க்கலாம். இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன் எ சர்டைன் லாங்குவேஜ் ஏன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஹூமா சம் மீன்ஸ் வாட்டர் இஸ் லைஃப், பீன்ஸ் கொடுத்துருக்காங்க சம் நா ஜோ மீன்ஸ் கிளாஸ் ஆஃப் வாட்டர், சி வந்து சீசோமா மீன்ஸ் லைஃப் ஆஃப் பி, வாட்ஸ் த கோட் ஃபார் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர், ஆன்சரில் இப்போ பாருங்கள், ஏ அண்ட் பி எடுத்துப்போம். ஏ அண்ட் பியிலேருந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா, இதில் பாருங்கள், ஹூமா சம் வாட்டர் இஸ் லைஃப், சம் நாசோ மீன்ஸ் கிளாஸ் ஆஃப் வாட்டர், இதில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறது வாட்டர் வாட்டர். இங்கே பாருங்கள் சாம் சாம், இப்போ வாட்டர் வாட்டர் இதுக்கு இது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாம் மீன்ஸ் வாட்டர் அப்படின்னு தெரியுது. அடுத்தது அடுத்தது பி அண்டு சி எடுத்துப்போம். பி அண்ட் சி எடுத்துக்கிட்டால் என்ன கிடைக்கும், பியிலையும் சியிலையும் பார்த்தா கிளாஸ் ஆஃப் வாட்டர் லைஃப் ஆஃப் பி அப்படி இருக்குது. இதில் என்ன இருக்குது நமக்கு, ஆஃப் ஆஃப்னு இருக்குது, சரிங்களா? இப்போ ஆஃப் ஆஃப்ங்கிறதுல இங்கே இதில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்ப்போம். சம்
நா ஜோ சி ஜூ மா. அப்போ ஜூ அப்படிங்கிறது ஜூ அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஜூ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் அப்படின்னு வருது. இஸ் கிவ்ஸ் ஜூங்கிறது ஆஃப் குறிக்கிது. அந்த இப்போ லாஸ்ட் ஒன் வந்து நம்ம சி ஏ அண்ட் சியை பார்ப்போம். ஏ அண்ட் சி, ஏ அண்ட் சியில் என்ன வருது அப்படின்னா, ஏ அண்ட் சி, ஏ அண்ட் சியில் வந்து வாட்டர் இஸ் லைஃப், லைஃப் ஆஃப் பி அப்படின்னா இங்கே லைஃப் வருது, இதுலேயும் லைஃப் வருது. அப்போ இங்கே என்ன, ஹூ மா சம் சீஸோ மா, மா வந்து வருது. இங்கேயும் மா இருக்குது, இங்கேயும் மா இருக்குது. இப்போ இதுலேருந்து மாங்கிறது லைஃப் அப்படிங்கிறத குறிக்குது, சரியா? இப்போது இதில் பாருங்கள், இப்போது நமக்கு லைஃப் ஆஃப் பி, லைஃப்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஆஃபுக்கு தெரிஞ்சுங்க, பி மட்டும் இருக்கு இல்லையா. இப்போ இதில் பண்ணிட்டா ஜோ மா இது ரெண்டையும் நம்ம சொல்லிட்டோம், அப்போ சீ தான் இருக்குது. அப்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, சீனா பீன்னு அர்த்தம் அப்படிங்கிறது தெரியுது. சீனா பி, சரியா? சி ஈக்குவல் டு பி. அப்போது தேர்ட் ஒன் தான் ஆன்சர், சி. சி தான் நமக்கு ஆன்சர், ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த்து க்வெஸ்சன் நம்ம பார்க்க போகிறோம். இன் ஏ சர்டைன் லாங்குவேஜ் ஏ சென்டென்ஸ் 3-1 மீன்ஸ் கப் ஆஃப் காஃபி, பி சென்டென்ஸ் 4-6 மீன்ஸ் காஃபி இஸ் ப்ரௌன், சி சென்டென்ஸ் 7-9-6 மீன்ஸ் பியர்ஸ் ஆர் ப்ரௌன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீப்ரசன்ஸ் இஸ் இன் தட் லாங்குவேஜ். இப்போ இஸுக்கு என்ன அர்த்தம், இந்த லாங்குவேஜில் எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆன்சருக்கு போயிடுவோம். இப்போ வந்து ஏ, ஏ அண்டு பி, ஏ அண்ட் பிலேருந்து நம்ம என்ன தெரியும், ஏ வந்து ஏ இருக்குது, பி, ஏ அண்ட் பி கிவ்ஸ் 3-1, அதாவது 3 வந்து 3-1, பி வந்து 4-6, சரிங்களா? இதான். இப்போ இது ரெண்டுலேயும் 2 காமனாக இருக்குது இல்லையா, 2 காமனாக இருக்குது. இங்கே பாருங்கள், கப் ஆஃப் காஃபி, காஃபி இஸ் ப்ரௌன். அப்போ இதுலேயும் ஏலேயும் பியிலையும் காஃபி காமனாக இருக்குது. அப்போது 2 வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, 2 காஃபி அப்படின்னு அர்த்தம், 2 காஃபி. சரி, அடுத்தது பிஎன்சி பார்ப்போம். பிஎன்சிலேருந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னாக்கா, பி வந்து 4-6, சி வந்து 7-9-6. இப்போ 2 காஃபி. இங்கே பாருங்கள், பி அண்ட் சியில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, பீனா 4-6, பிசினா 7-9-6. இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள், 6-6 காமனாக இருக்குது. இந்த 6 தான் நமக்கு இங்கே பாருங்கள், இதில் பியில் என்ன இருக்குது, காஃபி இஸ் ப்ரௌன், சியில் வந்து பியர்ஸ் ஆர் ப்ரௌன். அப்போ ப்ரௌன் ப்ரௌன், சரிங்களா? இது ரெண்டும் நமக்கு தெரியும். 6 அப்போது 6 கிவ்ஸ், 6 டினோட்ஸ் ப்ரௌன், 6 ப்ரௌன்னு அர்த்தம், சரியா? இப்போ என்ன பார்க்க போகிறோம், இப்போ பியில் வந்து உங்களுக்கு 2 காஃபின்னு தெரியும். இப்போ பி, பியிலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, 4-6 6 ப்ரௌன், 2 காஃபி. இப்போ 4 வந்து இதில் இருக்குது, காஃபி இஸ் ப்ரௌன். இங்கே பாருங்கள், காஃபி இஸ் ப்ரௌன் அப்படின்னு இருக்கா. அப்போது 4 இஸ்ன்னு அர்த்தம். இப்போ 4 வார்த்தைக்கு இப்போ நம்ம என்ன எழுதலன்னாக்கா, 4 இஸ் ஈக்குவல் டு இஸ். இதுதான் ஆன்சர். இப்போ 4C தான் ஆன்சர், சரியா? ஓகே. இந்த மாதிரியும் நம்பர்ஸ் கொடுத்து, வேர்ட்ஸ் கொடுத்து
கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி கணக்குகள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாமில் வந்துருச்சுன்னா ரொம்ப நம்ம லக்கி ஃபெலோஸ் தான், நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா?